ஹலோ விவர்ஸ். ஹலோ கிஸ்லியன்ஸ். ஜப்பான் நாடு, ஜப்பான் நாடுனாலே வினோதத்துக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட அந்த ஒரு நாட்டில் இருக்கிற வினோதமான ஒரு கேம் தான் சுமோ கேமு. அந்த கேம் வேறதும் கிடையாது, நம்ம WWE பார்த்துப்போம் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி ஒரு பெரிய ஸ்டேஜ் இருக்கும். அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குண்டு குண்டாக இருக்கிற பசங்களாம் ஏறுவாங்க. அந்த ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக அடிச்சு பிடிச்சி சண்டையெல்லாம் போட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பேபி அவங்கவுங்க கையில் தூக்கிட்டு இருவாங்க. தூக்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேபி அழுக வைக்கிறது தான் அந்த கேமேவா. என்னோட சொல்கிற பேபி அழுக வைக்கிறதா ஒரு கேமா அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி யார் ஃபஸ்ட்டு பேபி அழுக வைக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு கூட அனௌன்ஸ் பண்ணுவாங்களா. என்னடா அது பொங்கல் சமாதானப்படுத்துறதுக்கு இன்னும் அவங்களுக்கு பிடிச்ச பேண்டாவை எக்கச்சக்கமா வாங்கி குடிப்பாங்களா. அதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி இந்த ஒரு பேண்டில் பார்த்தீங்கன்னா 100க்கு மேற்பட்ட வெரைட்டியை விட்டு அதில் எக்கச்சக்கமான அழகழகான வைப்ரண்டான ஸ்டிக்கர்ஸையும் ஒட்டி பயங்கர மார்க்கெட்டிங்கோட விற்கவும் ஆரம்பிச்சிட்டாங்களா. இந்த எல்லா போட்டோவையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணி அழகழகாக இருக்கும், பார்த்துக்கோங்க ஓகேவா. வாவ், ஜப்பானில் இருக்க சாக்னோ சீமா அப்படின்ற ஒரு ஐலாண்ட் செம்மையான ஐலாண்ட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த ஐலாண்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட அழகழகான ரேபிட்ஸை பார்க்க முடியுமா. இதில் இருக்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலுக்கு நடுவில் இருக்க இந்த ஒரு தீவில் எப்படி இவ்வளோ ரேபிட்ஸ் வந்துச்சு அப்படின்றதான். இந்த ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்ண சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்ட் வார் 2 காலகட்டம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் ஜப்பான் கவர்மெண்ட் எக்கச்சக்கமான பாய்சனஸ் கேஸ் உருவாக்குற முயற்சியில சீக்கிரட்டா ஈடுபட்டு இருந்தாங்களாம். சோ அப்படி உருவாக்குற கேஸ் ஒர்க் ஆகதா இல்லையா அப்படினு பார்க்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு அனிமல் தேவைப்படும் இல்லையா. சோ அதுக்காக தான் ராபிட்ஸ் இந்த ஒரு தீவுக்கு கொண்டு போய் செக் பண்ணதாவும் சொல்றாங்க. ஆனா வேர்ல்ட் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தீவை விட்டு அவங்க வெளியே போனதுனால அதுல இருந்து தப்பிச்ச சில ராபிட்ஸ் அந்த தீவுலயே இனப்பெருக்கம் அடைஞ்சு பெருகி இவ்ளோ ராபிட்ஸ் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. டாக் சைடா பாக்குறப்ப இந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் ப்ராஜெக்ட்காக சில ராபிட்ஸ் அந்த தீவுக்கு கொண்டு போனதாகவும், அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ராபிட்ஸ் அங்கேயே விட்டுட்டு வந்ததாகவும், அதுக்கப்புறம் அங்க இருந்த ராபிட்ஸ் இனப்பெருக்கம் அடைஞ்சு இவ்வளவு பெருகினதாகவும் சொல்றாங்க. ஆனா இதுநாள் வரைக்கும் இந்த தீவுல இவ்வளவு ராபிட்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்றதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் யாராலையும் சொல்லவே முடியல. இருந்தாலும் இந்த ஒரு தீவு ஒரு அழகான தீவு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஜப்பான் நாட்டில் இருக்கிற இந்த ஒரு விஷயம் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஜப்பான் ஸ்கூல்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா, அவங்கவுங்க ஸ்கூல்ல இருக்கிற கிளாஸ் ரூம்ல இருந்து பாத்ரூம்ல இருந்து ஏன் டாய்லெட் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணவே செய்வாங்க. இந்த ஒரு விஷயத்தை வெளியில இருந்து நம்ம பாக்குறப்ப பயங்கர ஆக்வர்டா தெரியும். என்னோட ஸ்கூல் பசங்களை போயிட்டு இப்படி வேலை வாங்கிட்டு இருக்காங்க, அதுக்குன்னு ஒரு தனியா வேலையால போடலாமே, ஏன் சைல்டு இப்படி அபியூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம செம்ம காண்டாவோம். ஏன் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல பாத்தீங்கன்னா ஜப்பானோட இந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ்க்கு எதிராக எக்கச்சக்கமான வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க. ஆனா ஜப்பான் இதை பெருசா கண்டுக்கவே இல்லையா. ஏன்னா ஜப்பான் நாட்டு மக்கள் எந்த ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பையன் சின்ன வயசுல இருந்து வளர்ந்து வர்றப்பயே அவனுக்கு டிசிப்ளினா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா, அதாவது அவனுக்கு சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட் எவ்வளவு தூரம் கிளீனா வச்சுக்கணும், அவன் இருக்கிற பிளேஸ்ல இருந்து அவன் இருக்கிற பாத்ரூம் டாய்லெட்ல இருந்து எல்லாத்தையும் எவ்வளவு தூரம் கிளீனா வச்சுக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா, அவன் வளர்றப்பே செம்ம டிசிப்ளினாவும் அவனோட நாட்டையும் சுத்தமா வச்சிருப்பான் அப்படின்றதான் அவங்களோட தாட்டாவே இருக்கான். அதனாலதான் சின்ன வயசுல இருந்தே ஸ்கூல் படிக்கிறப்ப எல்லாத்தையுமே கிளீன் பண்ண அவங்க கத்து கொடுத்துருவாங்களாம். அது மட்டும் கிடையாது, பாத்ரூம் டாய்லெட் ஸ்டூடெண்ட்ஸ் கிளீன் பண்றப்ப அவங்கள கண்காணிக்கிறதுக்கு ஒரு டீச்சரையும் ஹயர் பண்ணிருப்பாங்களாம். ஏன்னா ஒரு கிளாஸ்ல சீனியர் ஜூனியர் சொல்லிட்டு ரெண்டு ஸ்டூடெண்ட் இருந்தாங்க அப்படின்னா சீனியர் மேக்ஸிமம் வேலை பார்க்க மாட்டாங்க, ஜூனியர் தான் வேலை பார்க்க விடுவான். சோ இந்த மாதிரியான தப்புகள் நடக்க கூடாது, எல்லாருமே ஈக்குவலா வேலை பார்க்கணும் அப்படின்றத கண்காணிக்கிறதுக்காகவே டீச்சர் எப்பயுமே இருப்பாங்களாம். அது மட்டும் கிடையாது, ஒவ்வொருத்தவங்களும் இந்த நாள் இவங்க இவங்க தான் வேலை பார்க்கணும் சொல்லிட்டு ஷெட்யூல் போட்டு கொடுக்குற அளவுக்கு பக்கா டிசிப்ளினா அந்த ஒரு ஷெட்யூல மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்களா. இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு
கவர்மெண்ட் ரூல்ல இந்த மாதிரி ரூலே கிடையாதா இருந்தாலும் மக்கள் இதை ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றதுனாலயே ஜப்பான் நாட்டுல இருக்கிற எல்லா ஸ்கூல்லயுமே இந்த ஒரு வழக்கத்தை இது நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்களா. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஜப்பான் நாட்டுக்கு நீங்க போனாலே அங்க குப்பை அப்படின்றத பெருசா பார்க்கவே முடியாது. அந்த நாடே பாத்தீங்கன்னா செம்ம டிசிப்ளினா அவ்வளவு அழகா கிளீனாவும் இருக்கும். இந்த விஷயத்தை நம்ம நாட்டிலயும் ஃபாலோ பண்ணா பெருசா தப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம நாட்டை சுத்தமா வச்சுக்கிறது நம்மளோட கடமை தானே, கரெக்ட் தானே. நான் இப்ப ஒரு கேள்வி அதுக்கு ஆன்சர் பண்றீங்களா, நம்ம ஊர்ல சாரி அப்படின்றத என்னென்ன வேர்ட் யூஸ் பண்ணலாம் கேப்பீங்க? என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ரெண்டே வேர்ட் தான், ஒன்னு மன்னிச்சுக்கோங்க இல்லாட்டினா தப்பா எடுத்துக்காதீங்க, அவ்வளவுதானே. ஆனா நீங்க ஜப்பான் நாட்டுக்கு போனீங்கன்னா இந்த ஒரு சாரியவே 20 மாடலேஷன்ல கேட்க முடியுமா? அதாவது நீங்க கேட்கிற இடம் கேட்கிற ஆள் அதை பொறுத்து 20 மாடலேஷன்ல கேட்க முடியும்னு சொல்றாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ரொம்ப கேஷுவலா யூஸ் பண்றதுக்கு கொமன் அப்படின்னு கேட்பாங்களாம். அடுத்து ஃபார்முலா கேட்கணும் அப்படின்னா கொமன் நாசை அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதே இது ஃப்ரெண்ட்லியா கேட்கணும் அப்படின்னா கொமன் நே அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதுக்கெல்லாம் மேல பயங்கர கேஷுவலா சாரி சொல்லணும் அப்படின்னா வரி வரி அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதே மாதிரி கிட்டத்தட்ட 20 மாடலேஷன் இருக்கா, வேணா நீங்க சர்ச் பண்ணி பாத்துக்கங்க. ஓகேவா? பொதுவா நம்ம ஊர்ல மட்டும் கிடையாது, உலகத்துல இருக்கிற எந்த ஒரு நாடா இருந்தாலும் சரி அந்த ஒரு நாட்டுல ஏதாச்சும் ஒரு ஹைவே வருது அப்படின்னா அந்த ஹைவே வர்ற இடத்துல ஏதாச்சும் டோட்டல் ஆட்டம் கட்டிடம் இருந்துச்சு அப்படின்னா அந்த டோட்டல் ஆட்டம் கட்டிடத்துக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து இந்த இடத்துல ஹைவே வரப்போது நீங்க காலி பண்ணிக்கங்க, அதுக்கான அமௌண்ட் நாங்க கொடுத்துருவோம் சொல்லிட்டு அவங்க காலி பண்ண சொல்லிட்டு அந்த இடத்துல தான் ரோட போடுவாங்க. ஆனா ஜப்பான் நாட்டு கவர்மெண்ட் இந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா அது கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஓனர்ட்ட போயிட்டு எங்களுக்கு இந்த ஒரு இடத்த கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். ஆனா அந்த ஓனர் அதை கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இன்னும் விட்டு போய் இன்னொரு ஐடியா போய் யோசிச்சு அந்த ஒரு ஐடியா அந்த இடத்துல அப்ளை பண்ணுவாங்களாம். அப்படி அவங்க அப்ளை பண்ண ஒரு அமேசிங்கான இன்னோவேட்டிவான ஒரு ஹைவே தான் ஒசக்கால புக்குசிமா கூல இருக்கிற கேட் ஓவர் பில்டிங்ல இருக்கிற இந்த ஒரு ஹைவே. இந்த ஒரு ஹைவோட ஸ்பெஷாலிட்டி நான் சொல்லிதான் தரணும் அவசியம் கிடையாது, நீங்களே பிக்சர்ல விசுவலா பாக்குறப்பே பயங்கரமா ஆச்சரியப்பட்டு தான் பாப்பீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 16 மாடி கட்டிடத்தை இடிச்சு தகர் தெரிந்து அந்த இடத்துல ரோட போடுறதுக்கு பதிலா கரெக்டா 5-6-7 ஃபுளோரா மட்டும் டனல் மாதிரி கிரியேட் பண்ணி அதுல ஹைவேவை உருவாக்கி அதுல மக்களோட டிரான்ஸ்போர்ட்டையும் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களா. அட்டேங்கப்பா பாக்குறப்பே பயங்கர அமேசிங்கா இருக்குல்ல. இந்த ஒரு விஷயத்துக்காக பாத்தீங்கன்னா அந்த பில்டிங் இருக்கு பாத்தீங்களா, அதாவது கேட் ஓவர் பில்டிங் இருக்கு பாத்தீங்களா, அதுல 5-6-7 ஃபுளோரா கம்ப்ளீட்டா வாடகைக்கு எடுத்து தான் ஜப்பான் கவர்மெண்ட் இந்த ஒரு ஹைவேவை போட்டாங்களா. இதுக்காகவே பாத்தீங்கன்னா அந்த 5-6-7 ஃபுளோரா யூஸ் பண்றதுக்காக அந்த கேட் ஓவர் பில்டிங்க்கு ஜப்பான் கவர்மெண்ட் வாடகை கொடுத்துட்டு இருக்காங்களா. என்னடா சொல்ற, இவ்வளவு பெரிய கட்டடத்துக்கு நடுவில் ஒரு ஹைவே விட்டு அந்த கட்டடத்துல இருக்கிற யாராலுமே குடியிருக்க முடியாதாடா, அவ்வளவு சத்தம் கேட்குமேடா, அவ்வளவு வைப்ரேஷன் இருக்குமேடா சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். ஆனா இதுக்கும் ஜப்பான் கவர்மெண்ட் பயங்கர இன்னோவேட்டிவா யோசிச்சு அந்த ஹைவே அதாவது அந்த டனல் அங்க கிரியேட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா. அதுல எக்கச்சக்கமான நாய்ஸ் இன்சுலேஷன் கிரியேட் பண்ணி வைப்ரேஷன் அந்த அளவுக்கு வெளியே போகாத அளவுக்கு எக்கச்சக்கமான டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் அந்த டனலையே கிரியேட் பண்ணாங்களா. அதனாலேயே அந்த இடத்துல ஹைவே இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லாத அளவுக்கு தான் அந்த பில்டிங்ல வாழ்ற எல்லாருமே வாழ்ந்துட்டும் இருக்காங்களா. அப்படிங்கப்பா கேட்கிறப்ப செம்ம அமேசிங்க இருக்குல்ல. சரி வாங்க அடுத்த விஷயத்தை போலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேர் டாட்டு குத்திருக்கீங்க? மேக்ஸிமம் பேர் குத்திருக்க மாட்டோம், ஆனா சில பேருக்கு அது பிடிச்ச ஹேபிட்டா இருக்கும், குத்திருக்கவும் செய்வாங்க. ஆனா இந்த மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் டாட்டு குத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான்ல போய் நின்னோம் அப்படின்னா அங்க இருக்க மக்கள் எல்லாருமே நம்மளை வெறிக்க வெறிக்க தான் பாப்பாங்களாம். அது மட்டும் கிடையாது நம்மள பயங்கரமான கிரிமினல் அப்படின்ற கண்ணோட்டத்தோடையும் பாப்பாங்களாம். அது மட்டும் கிடையாது இந்த மாதிரி டாட்டு குத்திருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் ஹாட் ஸ்பிரிங்ஸ் அண்ட் பப்ளிக் பாத் ஹவுஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள அலோவ் பண்ணவே மாட்டாங்களாம். இந்த ஒரு ஸ்ட்ரிக்டான கட்டுப்படி பாத்தீங்கன்னா பழைய காலத்துல பயங்கரமா இருந்திருக்கு. இப்ப மாடர்னான இந்த ஒரு காலகட்டத்துல கிட்டத்தட்ட 30% வரைக்கும் அலோவ் பண்றாங்களாம். இருந்தாலும் இப்பயும் கூட 70% ஆஃப் பிளேசஸ்ல அலோவ் பண்ண மாட்டாங்களாம். அதுக்காக இது கவர்மெண்ட் போட்ட பேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அந்த காலத்துல இருந்து ஜப்பானோட பாரம்பரியப்படி டாட்டு குத்திருந்தாலே அவங்க கிரிமினல் அப்படின்ற ஒரு பிம்பம் அவங்க மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. அதனாலதான் இது நாள் வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கதாவும் சொல்றாங்க. ஜப்பான பத்தி நாங்க இப்ப சொல்ல போற இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஃபன் கலந்த ஒரு ஆச்சரியத்தை கிரியேட் பண்ண அப்படின்னு தான் சொல்லியானோ அது வேற எதுவும் கிடையாது. ஜப்பான் நாட்டுல பாத்தீங்கன்னா மவுண்ட் மிகாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரிமலை இருக்கு. இந்த எரிமலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒவ்வொரு 100-150 ரூபாய் பயங்கரமா வெடிச்சு சதுரமா அதாவது லாபாவ வெளியே கக்குமா. இந்த ஒரு விஷயத்தினாலே பாத்தீங்கன்னா அது ஒரு பயங்கரமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸா மாறிடுச்சு. ஏன்னா 100-150 தான் அது வெடிக்கும் அப்படின்னா மிச்சம் இருக்கிற வருஷத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அதை போய் நம்ம நல்லா சுத்தி பார்க்கலாம் இல்லையா. ஏன்னா எரிமலை நம்ம எல்லா இடத்துலயும் பார்த்து முடியாது, சில இடங்கள்ல மட்டும் தான் பார்க்க முடியும். அதுவும் பாத்தீங்கன்னா அந்த எரிமலோட சேஃபே செம்மையா இருக்கும் இல்லையா, மேல கொம்பு மாதிரி போய் கீழே பாத்தீங்கன்னா லாபா கீழே கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கும் இல்லையா, அதை பாக்குறதே நல்லா இருக்கும் அப்படின்றதுனால அந்த ஒரு பிளேஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸா மாறிடுச்சான். சோ இதனாலே பாத்தீங்கன்னா ஜப்பான் கவர்மெண்ட் அந்த ஒரு மவுண்ட் மிகாராக்கு பயங்கரமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டூரிஸ்ட் நிறைய பேர் உள்ள வர வச்சாங்களாம். இனிசியலா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸா தான் இருந்துட்டு இருந்திருக்கு. ஆனா நாலு டேபிள் என்ன நடக்க ஆரம்பிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா 1933 காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு இந்த ஒரு பிளேஸ் நம்ம வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எரிமலையோட உச்சிக்கு போயிட்டு சூசைட் பண்றதுக்காக அந்த ஒரு பிளேஸ் சூசைடல் பிளேஸா யூஸ் பண்ணுச்சு. அதாவது எரிமலையோட உச்சில இருந்து டபக்குனுக்குள்ள குதிச்சு செத்து போச்சான். அப்படி இறந்து போன அந்த ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா இறந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சான். ஏன்னா பயங்கரமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ல ஒரு பொண்ணு குதிச்சு இறந்து போச்சு அப்படின்னா அது பயங்கரமான நியூஸ் தானே. சோ அதனாலே பாத்தீங்கன்னா அது பயங்கரமா ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிச்சான். இதை பார்த்து எக்கச்சக்கமான ஜப்பான் பீப்பிள் என்ன நினைக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இறக்க போறோம் என்ன சூசைட் பண்ண போறோம் அப்படின்னா எங்கேயாச்சும் சும்மா போய் இறக்குறதுக்கு பதிலாக இங்க போய் குதிச்சோம் அப்படின்னா நம்ம வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிடலாம், இது கூட நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா அந்த மவுண்ட் மிகாரில போய் குதிச்சு குதிச்சு விளையாடுற மாதிரி இறக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதனாலே பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிளேஸ்க்கு ஒரு டூரிஸ்டோட எண்ணிக்கையும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சான். என்னடா சொல்றோம், ஒரு பிளேஸ் எத்தனை பேர் இறந்து போறாங்க அப்படின்னா எப்படி டூரிஸ்ட் வருவாங்க வரவே மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். ஆனா இங்கதான் அது வித்தியாசமா ட்விஸ்டா நடந்திருக்கு. ஏன்னா டூரிஸ்ட் வரவங்க அந்த எரிமலையோட அழகு ரசிக்கலாம் வரலையா, அந்த எரிமலையில இருந்து எவனாச்சும் குதிச்சு இறப்பானா, அவன் குதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு யாராச்சும் சூசைட் பண்றாங்களான்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காகவே எக்கச்சக்க பேர் வந்து நிக்க ஆரம்பிச்சாங்களா. இனிசியலா பாத்தீங்கன்னா ஜப்பான் கவர்மெண்ட்டுக்கு இந்த ஒரு விஷயம் பெருசா தெரியவே
எல்லாம் நாலடைவுல டூரிஸ்ட் அதிகமா வர வரதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு பயங்கரமா ரிசர்ச் பண்ணி பாக்குறப்ப தான் அவங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சுச்சான். இந்த ஒரு பிளேஸ்ல ஒவ்வொரு வருஷமும் எக்கச்சக்க பேர் இறந்துட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 1933ல் 944 பேர் இறந்திருக்காங்க. அதுக்கடுத்து ரெண்டு வருஷங்கள பாத்தீங்கன்னா 350 சொல்லிட்டு கரெக்டா 3 வருஷத்துல கிட்டத்தட்ட 2000 பேர் இறந்திருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அட பாவிகளை இந்த பிளேஸோட அழகு ரசிக்கிறதுக்காக இந்த டூரிஸ்ட் பிளேஸா மாத்தி விட்டா, நீங்க சூசைடல் பிளேஸா மாத்தி அந்த ஒரு சூசைடை பாக்குறதுக்காகவே டூரிஸ்ட் இங்க வர ஆரம்பிச்சுலாம் சொல்லிட்டு ஜப்பான் கவர்மெண்ட் செம்ம காண்டாக அந்த ஒரு பிளேஸ பயங்கர செக்யூர்டான ஒரு பிளேஸா மாத்தி அந்த ஒரு மலையோட உச்சியில பாத்தீங்கன்னா பயங்கரமான ஃபென்ஸ் எல்லாம் போட்டு இனிமேல் இங்க இருந்து எவனும் சூசைட் பண்ண கூட சூசைட் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்கன்னா நாங்களே கண்ண வச்சு சுற்றணும் சொல்லிட்டு கையில கண்ணை வச்சுட்டு எக்கச்சக்க கார்ட்ஸ் அங்க பாதுகாப்புக்கு போட்டு பயங்கர செக்யூர்டு நிறைந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸா அதை மாத்தி விட்டாங்களாம். இருந்தாலும் இந்த உலகத்துல இருக்கிற பயங்கர ஃபேமஸான சூசைடல் பிளேஸ்ல இந்த ஒரு பிளேஸ் முக்கியமான ஒரு பிளேஸா அந்த கலக்கடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஜப்பானுக்கு நீங்க போனீங்கன்னா சில இடங்கள்ல கல்வெட்டு மாதிரியான கற்களை அங்கங்க பாக்கலாம். அந்த கற்கள் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க வீட கட்டக்கூடாது அப்படின்னு எழுதிருக்கோம். இந்த கற்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா செம்ம ஃபன்னா தான் தெரியும். ஆனா ஜப்பான் நாட்டு மக்கள் இது மிகப்பெரிய உயிர் காக்கும் கற்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த கற்களை அந்த அளவுக்கு பெருசா மதிக்காம இந்த கற்களுக்கு முன்னாடி வீடு கட்டின மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜப்பான் நாட்டுல வந்த சுனாமினால பாதிக்கப்பட்டு இறந்தும் போயிருக்காங்களாம். ஆனா இந்த கற்களை மதிச்சு இதுக்கு பின்னாடி வீடு கட்டினவங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சுனாமி வந்தாலும் அதுல இருந்து உயிர் பிழைச்சிருக்கதாகவும் சொல்றாங்க. என்னடா சொல்ற அப்படி என்ன இந்த கல்ல இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த கல்ல ஆராய்ச்சி பண்ண சில பேரு இது 100 வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் விட்டுட்டு போன கற்கள்னும் அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் இதே மாதிரியான மிகப்பெரிய சுனாமியில பாதிக்கப்பட்டதாகவும் அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா 1896 காலகட்டம் இருக்கு பாத்தீங்களா அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் அந்த டைம்ல வந்த 2 மிகப்பெரிய சுனாமினால பயங்கரமா பாதிக்கப்பட்டாங்களாம். அது மட்டும் கிடையாது அந்த சுனாமில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22,000 பேர் இறந்தும் போயிட்டாங்களாம். சோ இப்படி நம்ம இறந்த மாதிரி நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் இறந்து போக கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த ராட்சதால எது வரைக்கும் தாக்குச்சோம் அந்த ஒரு எல்லையில தான் இந்த மாதிரியான கற்களை அவங்க ஊண்டி வச்சு இதுக்கு முன்னாடி நீங்க வீடு கட்டாதீங்க பின்னாடி கட்டுங்க அப்படின்னு எழுதி வச்சாங்களாம். சோ இதை மதிச்சு வீடு கட்டின ஜப்பான் நாட்டு மக்கள் இந்த கற்கள் எங்களுடைய உயிரை பலமுறை பாதுகாத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க.